ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஜினியம் டிசி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி, அதற்கான உண்மையான விளக்கத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். இன்றைய காலகட்டத்தை இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யானை போன்ற பழமொழிவர்களுக்கு ஒரு காலம் வந்துச்சுன்னா பூனை போன்ற பலவீனமானவர்களுக்கு ஒரு காலம் வரும்னு நாம் இன்றைக்கான அர்த்தத்தை நாம் பலர் தெரிஞ்சுருக்கோம். ஆனால் அதோட உண்மையான அர்த்தம் இது இல்லை. யானை அப்படிங்கிறது வந்து ஆ நெய், ஆ ப்ளஸ் நெய், ஆனை. ஆண் நெய்னா ஆ என்பது வந்து பசுவை குறிக்கிறது, பசு கூட்டத்தை குறிக்கிறது. நெய் வந்து பசுலேருந்து கிடைக்கக்கூடியதான நெய்யை குறிக்கிறது. அடுத்ததாக பூனை. பூனைங்கிறது பூ ப்ளஸ் நெய், அதாவது பூவும் பூவிலிருந்து கிடைக்கக்கூடியதான தேனை குறிக்கிறதான அர்த்தம். இதோட அர்த்தம் என்னென்னா, இளமை காலத்தில் வந்து நெய்யை வந்து உணவில் அடிக்கடி சேர்த்துக்கொள்வது உடலுக்கு எவ்வளோ பலமோ, அதே போல் முதுமை காலத்தில் வந்து தேன் வந்து உடலுக்கு மிகவும் ஆரோக்கியத்தை தருகிறது. இதுதான் இதோட உண்மையான விளக்கம். இந்த ஆ நெய் அப்புறம் பூ ப்ளஸ் நெய் பூ நெய் இதுதான் இன்றைய காலகட்டத்தில் மாறி யானையாகவும் பூனையாகவும் மாறி நம்மள்கிட்ட பழமொழியை மாற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதோட உண்மையான அர்த்தத்தை நம்ம இப்போ பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.